வணக்க நண்பா, உங்கள் நண்பன் ஆர்ஜே அஸ்வின். இன்றைக்கி ஆரோவில் க்ளோ பற்றி தான் வீடியோ பண்ண வந்திருக்கேன். இந்த ஆரோவில் எப்படி உருவாச்சு, அதோடய வரலாறு எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது எப்படி போகலாம், எப்படி டிக்கெட் வாங்குறது, க்ளோப் உள்ள எப்படி போகிறது, இந்த மொத்த டீட்டெயிலும் உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். இந்த வீடியோவை எல்லோரும் கண்டிப்பாக முழுசாக பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரன்னொன்று ஒரு மியூசியம் இருக்குது. அது எப்படி ஆரோவில் உருவாச்சு அப்படின்ற அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், அங்கே எப்படிலாம் இருக்கும், அப்போ எப்படி இருந்துச்சுன்ற நிறையா புகைப்படம்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்குகிற மாதிரி இருக்கும். என்ட்ரி டிக்கெட் எல்லாமே ஃப்ரீ தான், பட் ஆனால் இந்த கார் பார்க்கிங் அண்ட் பைக் பார்க்கிங் மட்டும் சார்ஜஸ் பண்ணுவாங்க. பைக்குக்கு 20 ருபீஸும் காருக்கு 50 ரூபான்ற மாதிரி சார்ஜஸ் பண்ணுறாங்க. கைஸ், இப்போ பாஸ் வாங்கிட்டேன். இது ஃப்ரீ தான், எல்லோரும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பாஸ் வாங்கிட்டு உள்ளே நம்ம நடந்து போக வேண்டியதுதான். ஆரோவில் காடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது இயற்கையாக உருவாக்கப்பட்ட காடு கிடையாது. பல நாடுகள்லேருந்து மரம், மண், உரம் இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வெறுமே செம்மண்ணாக இருந்த இடம் அது. மொத்தமாகவே அந்த காட்டையே உருவாக்குறது மனுஷங்க தான். இப்பயுமே நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த இயற்கை சூழ்நிலை அவ்வளோ சூப்பராக இருக்கும். பல மரங்கள், வெறும் ஒரு பாண்டிச்சேரின்றது ஒரு நகரம், அந்த நகரத்துலேருந்து கொஞ்சம் அவுட்ரு தான் பார்த்திங்கன்னா ஆரோவில். அந்த ஆரோவில் உள்ளே போனீங்கன்னா ஏதோ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கும். ஏன்னா அது மாதிரி மரங்களுக்கு ஒரு நெரிசலாகவும் இருக்கும், ஒரு அமைதியான சூழ்நிலை மாதிரியும் இருக்கும், அற்புதமாக இருக்கும். அந்த காடுகளை வந்து அவ்வளோ சூப்பராக பராமரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் போய் அந்த இடத்த ட்ரை பண்ணுங்கள். அதோடைய எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். ஒரு மன அமைதியும் ஒரு அமைதியாக அப்படி சூப்பராக இருக்கும் அந்த இடம். நீங்கள் கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணுங்கள் அந்த இடத்துல. ஆரோவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆரோவில் க்ளோபை தவிர்த்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்தில் நிறையா இயக்குனர்கள்லாம் வந்து அவங்க ஸ்கிரிப்ட் எழுதுகள்லாம் இங்கே இருக்க ரிசார்ட்டில் தான் தங்குவாங்க. அங்கே நிறையா படங்களோட கதைகள்லாம் எழுதப்பட்ட இடம் இந்த இடம். ஸோ ஏன்னா ஒரு அமைதியான சூழலில் தான் அந்த கதையை அவங்க நரேட் பண்ணுறதுக்கு, அவங்க ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு, டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த இடம் ரொம்ப கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா முக்கியமான தமிழ் சினிமா படங்கள் கதை உருவான இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம்தான். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான இடம், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆரோவில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளுக்குன்னு தனி வழி ஒன்று இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, நடந்து போகிறதுக்கு தனி வழி, சைக்கிளுக்கு தனி வழி, கார் போகிறதுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனி வழி இருக்கும். இது ஆரோவில்லையும் அப்படியே கடைப்பிடிக்கிறாங்க. நீங்கள் ஆரோவில் எங்கே போனாலும் சரி, சைக்கிளுக்குன்னு தனி வழி இருக்கும். இதெல்லாம் அங்கே போகணுன்னா என்ன பண்ணோம், புக்கிங் பண்ணணும். ரெண்டு மூணு நாள் முன்ன புக்கிங் பண்ணாக்கா காலையில 9:00 11:00 வரைக்கும். அதுக்கு என்னெல்லாம் தேவை புக் பண்ணுறதுக்கு? ஆதார் கார்டு தேவை. ஆதார் கார்டு மட்டும் போதுமா? ஓகே, தேங்க்ஸ் நண்பா. இப்போ நம்ம க்ளோப் பார்க்குறோம்ல, இங்கேருந்து விசிட் பண்ணால் எப்போ வேணால் போகலாம், அதுக்கு எந்த விதமும் கிடையாது.
அதே அந்த ஆர்வில் அந்த குளோப் இருக்குல்ல, அந்த குளோப் உள்ளே போய் பார்க்கணுன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆதார் கார்டு கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அப்படி ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும்தான் அது உள்ளே போய் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க கண்டிப்பாக ஆன்லைன்லேயும் பண்ணுறேங்க, இல்லை முன்னாடியே சொல்லி இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கைஸ், நான் சொன்னல மூணு வழியாக இருக்குன்ட்டு, இப்போ நான் நடந்து போகிறது வந்து நடந்து போகிற வழி, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சைக்கிள் போகிறதுன்னு தனியாக அந்த வழி இருக்கா, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அது கார் போகிறதுக்கான வழி. என்ட்ரானர்லேருந்து இந்த ஒரு கடை மட்டும்தான், எதுவாக வாங்குறதா இருந்தால் இங்கேயே வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான், உள்ளே வேறு கடை கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.